வியாபாரம் நடக்குது, போய் பார்ப்போம் என்ன நடக்கு, விற்கிறாங்கன்னு சொல்லு. என்ன இருக்கு? சாப்பிடுவோம். எப்படி இருக்கு? கத்தி தர எடுக்கவ பட்டி சாப்பிட்டு பாப்போம். இதுக்கு பாதி என்ன 5 ரூபா வாங்குவீங்களே, நல்லா இல்லாட்டிக்கு நல்லா இருக்கேன். சேலன் மாங்க பழத்தோட இது ரம்புட்டான் 10 ரூபாயா? இது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். ரெண்டு பேரும் இருந்து சாப்பிடுவோமே. காசு கொடுத்துட்டு சாப்பிடுவோமே. 5 ரூபா கொடுத்துருக்கேன், சாப்பிடுவோம். முதல் சாப்பிட்டு மிச்சம் எவ்வளோ வருதோ, நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா இன்னும் காசு தர்றேன். சரியா? நான் மிதிரியே இருந்து இப்போ சாப்பிடுவோம். நீங்கள் நான் வீட்டுக்கு கொண்டு போகல, உங்களோட இருந்து சாப்பிட்டு போகிறேன். சரியா? போகிறீங்க? ஆ சரி. அப்போ இருங்க, கதிரை கதிரை எடுத்துக்கவ. மாங்காய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. ரம்புட்டான், வெள்ளரிப்பழம், சேலன் மாங்காய் இதெல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்க. ஊதப்பழம் ஊதப்பழம் இது ஒன்று பாருங்கள். இதான் டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டு பற்றி வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். இந்த சேலன் மாங்காய் பாருங்கள், சேலன் மாங்காய் ரொம்ப வருஷமாச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு காட்ட போகிறோம். இது வெள்ளரிப்பழம் பாருங்கள், வெடித்து நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெள்ளரிப்பழம் இது இப்போ இப்போ வருது சீசனுக்கு. ரம்புட்டான் ரம்புட்டான் பாருங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நிறுத்திக்கா, அப்பாவுக்கு ஒன்று விடுங்க, நீங்களும் ஒன்று சாப்பிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்தீங்கன்னா நம்ம சாப்பிடலாம். ஸ்ரீலங்கா உரை தான் இப்போ பல சீசன். இதுவும் ரம்புட்டானும் மங்குஸ்தானும் இதுனா எப்படி இருக்கு பாருங்க. சீசன் பழம் எப்பவுமே சாப்பிட்டு பழங்களுக்கு கொத்தை இருக்கும், பெரிய கொத்தை முளைக்க பார்த்தா வெறும் மரம். இதுக்கு நாங்கள் வந்து ஒன்று வந்து சாப்பிட்டு போட்டா அது முளைக்குமல்ல, அப்போ நாங்கள் அதுலேயே சாப்பிடல, வேண்டிய தேவையில்லை. வேண்டிய தேவையில்லை. நல்லா இனிப்பாக இருக்கு என்னம்மா. இந்த முழுத்துலேயும் சாப்பிட்டு காட்ட போகிறோம். இந்த முடிஞ்சோடனா இந்த ரெண்டு முடிஞ்சோடனா இந்த எல்லாம் சாப்பிட்டு காட்ட போகிறோம் உங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. அமிர்தமாக இருக்கு, நல்லாவே இருக்கு. நீங்களும் வேண்டி பாருங்க. இங்கே வந்தால் தான் இது கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது, வெளிநாட்டுலாம் கிடைக்காது. இங்கே வர ஒன்று நீங்கள் சொல்லங்காக்கு வந்தீங்கன்னா சாப்பிடலாம். எனக்குடுங்க
நல்லா இருக்கு. என்னம்மா நல்லா இனிப்பா? ரம்புட்டான் சீசனுக்கு நிறைய வாங்கி சாப்பிட்டோம். சரி உங்களுக்கு இருக்கா காட்டணும் பண்ணுதான். கை வெட்டி போடும். ரொம்ப ஆழமா வெட்டக்கூடாதுண்ணா. எனக்கு வெட்ட தெரியும். நல்லா இனிப்பா இருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தீங்கன்னா கிடைக்கும். இல்லாட்டிய சாப்பிடாமையே இருக்க போங்க. நிறுத்தி ஆகியது ரொம்ப பிடிக்கும். குடுங்க குடுங்க. தோலை மட்டுமே எதுவாக சீவிட்டோம்னா சுற்றி சுற்றோம். ஆனால் மேலே ஆள விடக்கூடாது. இந்த வர்ற இது பிடிக்கும். மற்ற இடங்கள்ல இருக்கும். கை வெட்டி போடும். நீங்க வெட்டி வைங்க. இப்படி வெட்டணும். இங்க பாருங்க, இப்படி ரவுண்டா, இப்படி ரவுண்ட் சைடு வெட்டிங்கன்னு வைங்க. சுத்தி லைட்டா வெட்டிங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்தீங்கன்னா இப்படி 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 தனியாக வந்துடும் பாருங்க. இப்படி வந்துடும். இதை இப்படி கொடுத்துட்டு இப்படி சாப்பிடலாம். நல்லா இருக்கும். வாய கடிச்சு சாப்பிடுறேன். விட்டு வாய. அம்மாக்கு ரெண்டு கொடுங்க. சாப்பிடு. ஓகே, இப்போ வெள்ளரி பழம் மாங்காய் இருக்கு, வெள்ளரி பழம் இருக்கு. எது சாப்பிடுவோம்? வெள்ளரி பழம் சாப்பிடுவோம். வெள்ளரி பழத்துக்கு சீனி போட்டு தான் சாப்பிடுவோம். சரியா? வெள்ளரி பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வெடிச்சிருக்கு நல்லா பாருங்க. வெடிச்சிருக்கு. நம்ப கடையா சீனி வந்து தந்துடுறேன் பாருங்க. வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழம் பாருங்க எப்படி இருக்குன்னு. தனி இது தனியாகவே சாப்பிட போகிறது. இந்த கொத்த இருக்குது.